தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் ரோஹித் சர்மாவிற்கு மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் அதிவேகத்தில் கார் ஓட்டிய புகாரில் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா வங்கதேசம் அணிகளிடையில் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி புனேவில் நடைபெறுகிறது. இதில் விளையாடும் இந்திய அணியுடன் இணைந்து கொள்ள ரோஹித் சர்மா தனது லம்போகினி காரில் வந்துள்ளார். மும்பை புனே எக்ஸ்பிரஸ் வேயில் அவர் மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் வந்ததாகவும், இதனால் ரோஹித் சர்மாவின் கார் தடுத்து நிறுத்தப்பட்டு 3 முறை அபராத ரசீதுகள் தரப்பட்டதாகவும் போக்குவரத்து காவல்துறையினர் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வங்கதேசத்திற்கு எதிரான போட்டிக்கான பயிற்சிக்கு முன் ஒரு நாள் ஓய்வு கிடைத்த நிலையில் அதை தனது குடும்பத்தினரோடு செலவிட ரோஹித் சர்மா மும்பை சென்றிருக்கலாம் என்றும், அங்கிருந்து அவர் அதிவேகமாக திரும்பி வந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்திய அணி கிரிக்கெட் வீரர் ரிஷப் பந்த் கடந்த ஆண்டு சொகுசு காரில் அதிவேகமாக சென்று அதிபயங்கர விபத்தில் சிக்கி உயிர் தப்பி பிழைத்து தற்போது ஓய்வில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.